ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவியா தாட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால ஒரு குல்ஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும். வாங்க, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குல்ஃபி வந்து இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இந்த பவுல் மாதிரி வச்சுக்கலாம், இந்த மண் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஐஸ்கிரீம் குல்ஃபி அந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் பண்ணோன்னா வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், அதே மாதிரி வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம், வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் வந்து ஃபுல் க்ரீம் பால், அதே மாதிரி இது வந்து எம்டிஆர் மிக்ஸ், இது பாதாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லாமே இருக்கும், ஏலக்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நான் இது எடுத்திருக்கேன். நீங்களும் இது மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சர்க்கரை வந்து தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம பால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது, சர்க்கரை வந்து லைட்டாக வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கலர் வந்து அந்த குல்ஃபி கலர் வரும். அதனால் நீங்கள் ரொம்ப வந்து கேஸ் வந்து ஸ்லோவாகவே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா வந்து அது வந்து கருகிடும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வந்து அந்த கலர் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் இந்த இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து இது வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் நல்லா கை கலரிட்டே இருந்தீங்கன்னா அதை பாருங்கள், அந்த கோல்டன் கலர் மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணோன்னா இந்த டைமில் வந்து கலர் வந்து நல்லா வந்து இதுவாக இருக்கும், ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பால் சேர்த்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் லைட்டாக அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் திரி திரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பால் வந்து ஹீட்டாக அது வந்து அது தானாகவே மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் நல்லா வந்து கை விடாமல் கலரணும், அவ்வளோதான். அது மட்டும் நம்ம நல்லா கலரி விட்டுட்டோம்னா அது நல்லா சரியாயிடும். இப்போ பாருங்கள் பால் நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பால் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து திக்காகும். இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா வந்து கட்டி கட்டி ஆகிடும். அப்புறம் வந்து நல்லா இருக்காது, ஒரு ஒரு இடத்துல வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது வந்து திக்காக வரும், ஐஸ்கிரீம் ஸ்டே இது மாதிரி வந்துடும். அது இப்போவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா வந்து திக்காக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து அந்த மிக்ஸை ஆட் பண்ணுறேன், பாதாம் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ரானோட ஃப்ளேவரும் இருக்குது. அதனால் நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இது பத்தலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் அது மாதிரி இல்லை வேறு ஏதாவது வந்து எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி இல்லைனா ரோஸ் எசன்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் இதே மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து திக்காயிடும். ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சோன்னா ரெடி ஆகிடும் நம்மளுக்கு குல்ஃபி. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இந்த டைமில் ஆனால் நம்ம வந்து நல்லா கலரணும், இல்லைனா வந்து கலந்து விடாமல் விட்டோம்னா வந்து அது அப்படியே அடியில் வந்து தங்கிடும். ஏன்னா வந்து இதாக இருக்கிறதுனால திக்கான மாதிரி ஆகிடும். இது பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆற வச்சிடலாம். இதிலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாவே தெரியுது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து ஊற்றி வச்சிடலான்னு வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து டம்ளர் வந்து இல்லை வந்து கிளாஸ்லேயே வந்து ஊற்றுனீங்கனாலே நல்லா அதுலேயும் நல்லா செட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி இந்த பாட்டில் ஊற்றுனீங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வச்சோடனேவே நல்லா திக்காயிடுச்சு. இது பாருங்கள் நம்மளோட குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் வச்சேன், அதுக்கே நல்லா செட் ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.